டிஎன்பிஎஸ்சி க்கு நிகரான வேலை வாய்ப்பு தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,880 மேற்பட்ட வேகன்சி இதுல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குரூப் 4 லெவல்ல இருக்கக்கூடிய இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் பொறுத்தவரையா பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாகவும் இருக்கும், அதே மாதிரி முக்கியமான பெருநகரங்களில் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரையே வந்து எஸ்எஸ்சிலிருந்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அலுவலக உதவியாளருக்கு அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹால்டிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டும் இருக்குது. இந்த இரண்டு விதமான போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு 10th தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 17/2/2023 இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக வந்து ஜாப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வருமான வரித்துறையில் உங்களுக்கு ஜாப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ஜாப் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 லாங்குவேஜில் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்லையும் இந்த எக்ஸாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. தமிழ்லேயே இந்த எக்ஸாம் அப்படிங்க நீங்கள் எழுதலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த தடவை வந்து மாற்றிருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எம்டிஎஸ் அம் சொல்லக்கூடிய இந்த அலுவலக உதவியாளருக்கு 10,880 வேகன்சி இருக்குது. ஹால்டிவாருக்கு 529 வேகன்சி இருக்குது. மேலும் இதை பற்றி வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போயிட்டு கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையே நீங்கள் வந்து ஹால்டிவார் அல்லது எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஹால்டிவார்லேயே சிபிஐசிஎம் சொல்லக்கூடிய இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு சில எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்பொழுது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு வரை வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து தான் வந்து வேறியாகுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையே வெறும் 100 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. மேலே வந்து பெண்கள், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ்ஆர்எஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால்டிவார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நீங்கள் வந்து நடக்க வேண்டியிருக்கும். அவங்க சொல்லிக்கக்கூடிய டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து நடக்க வேண்டியிருக்கும். இதையும் வந்து பார்த்துக்கோங்க. பெண்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வெயிட்லாம் செக் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் 18,000 மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாளாக வந்து 17/2/2023 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்தவரையே வந்து உங்களுக்கு 2023 கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்ஸாம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாமும் இருக்குது, தமிழ்லேயே எக்ஸாம் இருக்குது, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மிக்கும் ஒன்று தான். பாய்.